சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு அப்துல் கலாம் அவர்கள் போன தனி விமானம் தரையிறங்க போகுது. சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அதிபர் கைகளிலே பூங்கொத்தை வைத்துக் கொண்டு அப்துல் கலாம் அவர்களை வரவேற்க காத்திருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டு பேட்டி எடுக்க தயாராக இருக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் வந்து விமானம் தரையிறங்குகிறது. சிகப்பு கம்பள மரியாதை அவருக்கு விரிக்கப்பட்டிருக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய பொற்கால்களை சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய மண்ணிலே எடுத்து வைக்க போகிறார். அப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அதிபர் ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார். இதுவரை எங்கள் நாட்டிலே அறிவியல் தினம் என்கிற ஒரு தினத்தை கொண்டாடியது கிடையாது. ஆனால் இனிமேல் உலகமே உற்று பார்க்கிற விஞ்ஞானியான, ஒவ்வொரு இந்தியனும் தன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிற விஞ்ஞானியான, அமெரிக்காவினுடைய செயற்கைக்கோள்களின் கண்களிலேயே விரலை விட்டு ஆட்டிவிட்டு புக்ரான் அணுகுண்டு சோதனையை கம்பீரமாக நடத்தி காட்டி இந்தியா வளர்ந்த தேசம் என்று நிரூபித்து காட்டிய அந்த மாபெரும் விஞ்ஞானியான டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எங்கள் மண்ணை மிதித்த தினத்தை இன்று முதல் எங்கள் நாட்டினுடைய அறிவியல் தினமாக அறிவிக்கிறேன் என்று ஒரு அந்நியன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்.